ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நாம் சாப்டர் வைஸாக ட்ரேடிங்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன விஷயங்கள் முக்கியமாக கவனிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கிற சில நுணுக்கங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் சாப்டர் 73 ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இனிமே நாம் தெரிஞ்சுக்க போகிற சில ஸ்ட்ராட்டஜிக்கு பேசிக்காக அமைஞ்சிருக்கிற இந்த மணி, அவுட் த மணி, அட் த மணி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குது, பட் சாப்டர் 1 எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோக்களை கூட நான் காமிச்சிருக்கேன், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அகெயின் உங்களுக்கு எப்படி போய் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோலேயே காமிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு பிளேலிஸ்ட்டில் என்னோடய சேனல், நம்ம சேனல் இருக்குல்ல, அந்த சேனலில் கீழே இந்த தமிழ் ட்ரேடர் ஜோன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற இந்த தமிழ் ட்ரேடர் ஜோன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேனல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். சேனல் பேஜில் இருக்கிற இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் ஒன்லி அப்படின்னே நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு பிளேலிஸ்ட்டு, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா முதலீடு ஏன் அவசியம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இன்றைக்கி இந்த சாப்டரில் இன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ணுற 73 சாப்டர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்க்கணும், இல்லை எனக்கு இதில் இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து கால் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இங்கே கால் ஆப்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கால் ஆப்ஷன்னா நான் போட்ட டீட்டெயில் வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க, இதை போய் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதை இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக இங்கே தெரிய வரும். ஸோ இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் வேணும்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மணி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்கள் என்எஸ்சி சைட்டில் போங்க. இதில் வந்து ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸில் நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆப்ஷன் செயின் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் பிளேலிஸ்ட்டை எண்டில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து நிஃப்டி 50 ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ஆப்ஷன் செயின். இப்போ பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கலர், இங்கே ஒயிட் கலர் இருக்குது. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் இங்கே ஒயிட் கலரும் கீழே வந்து இந்த கலரும் இருக்குது. இங்கே கீழேயே பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹைலைட்டட் ஆப்ஷன் ஆர் இந்த மணி. ஸோ இந்த கலரில் இருக்க பார்த்தீங்களா, இதுதான் இந்த மணி. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது அவுட் த மணி. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பக்கம் போனீங்கன்னா ஒயிட்டில் இருக்கிறது அவுட் த மணி, ஹைலைட் பண்ணியிருக்கிறது இந்த மணி. இப்போ நம்ம இந்த மணி, அவுட் த மணி அப்படின்னா என்னென்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 10,700 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே, அதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இந்த மணியில் வரும். ஸோ நீங்கள் வந்து ப்ரைஸுக்கு கீழே, ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு உங்களுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அது வந்து அவுட் த மணியில் வந்துடும். அதாவது இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இப்போ நான் வந்து 10,700 அப்படிங்கிற கால் ஆப்ஷனை வந்து நான் பை பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் 10,800 இருந்ததுன்னா அது அவுட் த மணி. அதே 10,000 இருந்தது அப்படின்னா அப்போ அது இந்த மணி. இது ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் அட் த மணி அப்படிங்கிறது அந்த ப்ரைஸோட, அந்த ப்ரைஸுக்கு ஈக்குவலாக இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆஷ் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அட் த மணி. ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இப்போ நான் வந்து மார்க்கெட் வந்து 10,700 கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன், சரிங்களா? இது வந்து இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10,700 மேலே மார்க்கெட் போகும், புல்லிஷாக போகும் அப்படின்ட்டு தான் நான் கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன். ஸோ 10,800 அந்த லெவல் வரும்போகுது இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எனக்கு கூடும். ஸோ அப்போ வந்து எனக்கு அது லாபகரமாக அமையும். ஸோ எப்பொழுதுமே மேக்ஸிமம் நம்ம அட் த மணியில் வாங்கி வைக்கிறோம். ஸோ அது நம்ம, அது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக கூட இருக்கும். ஸோ அவுட் த மணியில் வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள், 11,000 அப்படிங்கிற லெவலில் 4.30 இருக்கிற இந்த கால் ஆப்ஷனை நான் பை பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் 11,000 தாண்டி போகுது அப்படின்னா, அப்போ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 11,000 தாண்டியோ இல்லை 11,000 கிட்டேயோ வருது அப்படின்னா, அப்போ இதோட ப்ரீமியமோட ப்ரைஸ் வந்து
பாசிட்டிவ் ஆகும், அப்போ எனக்கு அது வந்து லாபகரமாக அமையும். ஸோ அதுதான் வந்து அவுட் த மணியில் இருக்கிற ஒரு ப்ராபபிலிட்டி. சப்போஸ் வந்து 11,000 வரவே இல்லை, இன்னும் டவுனில் போகுதுன்னா எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு இது ஜீரோ ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம பேசிக்காக இந்த மணி, அவுட் த மணி, அட் த மணியில் தெரிஞ்சிக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்ட்டான பேசிக் இன்ஃபர்மேஷன். இதில் இன்னும் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போதே இது இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் பக்கம் வந்தோன்னா, இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், புட் ஆப்ஷனை என்ன பண்ணுவோம், நம்ம செல் பண்ணுவோம் இல்லை பை பண்ணுவோம். ஸோ பியரிஷாக இருக்கும் போது புட் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 10,700 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அட் த ப்ரைஸில், அட் த மணியில். ஸோ அப்போ அந்த ப்ரீமியத்தோட ப்ரைஸ் வந்து 64.95 ரூபா இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஒரு 10,300 எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அவுட் த மணியில் இந்த 10.95 ரூபா இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை செல் பண்ணுறீங்கன்னா, அது அட் த மணிக்கு வரும்போதோ இல்லை இந்த மணிக்குள்ளே வரும்போதோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட விலை ஏற ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ப்ராபபிலிட்டியாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ 11,000 ரூபா இருக்கிற இந்த மணியில் இருக்கிற இந்த 268 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா, அப்போ அது மார்க்கெட் உங்களுக்கு கீழே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக போக போக உங்களோட ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக அமையும். ஸோ இதுதான் இந்த மணி, அவுட் த மணி, அட் த மணியில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சந்தேகங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது நமக்கு, இது எனக்கு புரியல, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அடுத்து இன்னும் கிளியராக நான் வேறு எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். அது இன்னும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் ஈக்குவிட்டி கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான நியூஸ்க்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ குரூப்பில் ஜாயின் ஆனீங்கன்னா இன்னும் அப்டேட்டடான நியூஸஸ் தமிழ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.